என்ன பிரிஞ்சு போன காதல் திரும்பவும் வந்து எங்கிட்ட சேர்ந்துடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான ரொம்ப முக்கியமான 6 பிரபஞ்ச அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த 6 அறிகுறிகளில் உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு 3 அறிகுறிகள் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுடைய பார்ட்னர் அகெயின் பேக் உங்கள் லைஃப் வரப்போறாங்கன்னு அர்த்தம். சோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, உங்களை பிரிஞ்ச காதல் திரும்பவும் உங்ககிட்ட வரப்போகுது அப்படிங்கிறத பிரபஞ்சம் 6 அறிகுறிகள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும். இப்படி தெரியப்படுத்துறதுனால நீங்கள் கவலைப்படாமல் ரொம்பவுமே நம்பிக்கையோடு இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் பிரிஞ்சு போன அந்த ஸ்டார்டிங் பீரியடில் நிறையவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறையவே அழுது புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் 1 மாதம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சில பேர் 3 மாதம், 6 மாதம், ஏன் கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட அழுது அழுது புலம்பி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. மறக்கவே முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வேதனைக்குள்ளே இருந்துட்டுருப்பீங்க. சில பேருக்கு ஒரே செகண்டில் அவங்கள நினச்சா சந்தோஷம் வரும், சில பேருக்கு ஒரே செகண்டில் அவங்களுடைய பேரை கேட்ட உடனே கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு மனத்தாக்கம் அப்படிங்கிறது குறையாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் இருந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே எல்லாமே ஸ்டாப் ஆகும். அவங்களுடைய நினைவுகள் கூட உங்களுக்கு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணக்கூடிய நேரம் வரும். ஸோ நானே மறந்துட்டேனா ஒருவேளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீரியட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த நேரத்தில் மனசில் வச்சுக்கோங்க, காமாக வேலை பார்த்துட்ருப்பீங்க. எந்த விதமான மனக்குழப்பமோ மன சோர்வோ உங்களுக்குள்ளே இருக்காது, ஆனால் வேலை பார்த்துட்ருப்பீங்க. சடனாக அவங்கள பற்றின குட் தாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, அமைதியாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அப்போது திடீர்னு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்காக செஞ்ச அழகழகான சூப்பரான நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த நினைவுகளை நீங்கள் நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் நிச்சயமாக திரும்ப வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அறிகுறி வந்துருச்சு அப்படின்னோடனே நீங்களாகவே கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக பிளாக்ல ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வைங்க. அவங்க நிச்சயமாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்தை நீங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2வது பிரபஞ்ச அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க அவங்க வாழ்க்கையை தேடி போயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ பழகிக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு பீரியடுக்கு பிறகு அழுது கெஞ்சி மறுத்து போனதுக்கு பிறகு 6 மாதம் 1 வருஷம் ஆகி போயிடுச்சு, இப்போது என்னுடைய ரொட்டீன் லைஃபுக்குள்ளே நான் வந்துட்டேன், ஏன் வாழ்க்கையை நான் பழகிக்கிட்டேன், அதாவது அவங்க இல்லாமையும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ பழகிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் மாறிடுவீங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ரிலேட்டடான சில நபர்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க அது வேறு ரீசன்காக, அதாவது அவங்கள பற்றி பேசுகிறதுக்காக உங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனித்திங், ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஹே இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவாங்க. உடனே அவங்களுடைய நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தோடனே, இவங்களா பரவாயில்லையே இவங்களாம் இன்னுமே நம்மளை மதிக்கிறாங்கள்ல அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும். அதாவது நம்மளுக்கு ரிலேட்டடான ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது அவங்களுக்கு ரிலேட்டடான யாராவது ஒருத்தவங்க அப்படிங்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படி சந்தோஷம் வருது அப்படின்னா
உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ரிலேட்டடான ஏதாவது ஒரு நபர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவங்கள எங்கெங்கேயோ தேடினேன், என்ன ரீசன்காக, என்ன பர்பஸ்க்காக என்னை விட்டு பிரிஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் காத்துட்ருந்தேன். ஆனால் அப்போல்லாம் அவங்கள பற்றின எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் தேடி கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. திடீர்னு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோடய காதுக்கு வந்து பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரபஞ்சமானது நீங்கள் ஹீலானதுக்கு பிறகு, சில பேரெல்லாம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கோவமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கோவமாக கேட்கணும் அப்படின்னு அந்த நினைக்கிற அந்த தன்மையில் உங்களுக்கு அவங்கள பற்றின எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் நீங்கள் அதை இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாற்றிடுவீங்க. நீங்கள் போய் அவங்கள கேள்வி கேட்டாலோ, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாலோ அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதனால் பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள உங்கள் பக்கத்துலேயே நெருங்க விடாது. நீ இப்போ கோபமாக இருக்க, இந்த கோபத்தோடு நீங்கள் அவங்கள அணுகக்கூடாது அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் கரெக்டாக சில சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு பீரியடுக்கு பிறகு உங்களுக்கு அவங்க மேலே இருக்க கோபம் போயிடும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து கிடைச்சா என்ன கிடைக்கலான்னு விடுறா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வந்துடும். அந்த நேரத்தில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க இங்கே தான் இருக்காங்க, இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பிரபஞ்ச அறிகுறி. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், விட்டு பிரிஞ்சு போனவங்க என்ன காரணத்துக்காக என்னை விட்டு போயிருப்பாங்க, அவங்க என் மேலே கோபமாக இருப்பாங்களோ, ஐயையோ அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா திட்டாங்கன்னா அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், அதே போல் அவங்களோட வீடு உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள உங்களால் நெருங்க முடியாமல் சிச்சுவேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும். அதாவது அந்த பிரச்சனை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் ஆனது விலக ஆரம்பிக்கும். அவங்க உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள அடிக்கடி பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் கூட க்ரியேட் ஆகும். பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்கள அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை தானாகவே உருவாகும். பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கி தரும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் மனசுக்குள்ள சோர்வு நிலை இருக்கும். அதாவது என்னடா வாழ்க்கை, எங்கடா போய்கிட்டு இருக்கோம், எங்கே போகிறோனே தெரியல, எதுக்கு வாழறோனே தெரியல, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்க பிரிஞ்சு போன அந்த நாள்லேருந்து உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இனி வரப்போகிற காலத்தில் அந்த மனநிலை உடையும். உங்கள் மனம் ரொம்ப தெம்பாக மாறும், ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக மாறும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஹெல்தியானதாக மாறும். உங்களுக்கு புதுசாக பிறந்த மாதிரியான உணர்வு உருவாகும். ஸோ இந்த அறிகுறி வந்தது அப்படின்னு சொன்னால், உங்கள் பார்ட்னர் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஆறாவது பிரபஞ்ச அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை அப்படின்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லி மூன்றாவது மனிதர்களால் பிரச்சனை நடக்கும். அதாவது அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணலை, இல்லை வேற ஒரு பொண்ணு அந்த லைஃப்குள்ளே இருக்கிறா, இல்லை வேற ஒரு பையன் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தானாகவே விலகி போயிடுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்து கேள்விப்பட ஆரம்பிப்பீங்க. என்ன அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இவதான் பையனோட எதிரியாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுவீங்க. சரி ஓகே, அவங்க அப்பா அம்மா யாராவது எதிரியாக இருக்காங்க, இல்லை அவங்க தான் வந்து இதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள பற்றின ஏதாவது ஒரு விஷயம், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, ஆனால் உங்கள் காதுக்கு வந்து சேரும். ஸோ இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்காகவே பிரபஞ்சமானது சூழ்நிலையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆறு அறிகுறிகளில் ஏதாவது மூன்று
மூன்று அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு மூன்று அறிகுறிகள் மேட்ச் ஆகியிருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.